குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் வணக்கம் செய்திச் சொல்லுங்க வயநாட்டின் நிலச்சரிவு நூற்று நாற்பத்தி ஆறாக உயர்ந்த பலி எண்ணிக்கை கேரளாவின் வயநாடு பகுதியில் பெய்த கனமழையால் முண்டக்கை சூரல்மலை பகுதிகளில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது சூரல்மலை மலை முண்டக்கையை இணைக்கும் பாலத்தை பெருவெள்ளம் அடித்துச் சென்றது ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பொதுமக்கள் தப்பிச் செல்ல முடியாமல் சிக்கிக் கொண்டனர் ஏராளமானோர் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டனர் பலர் மண்ணில் புதைந்தனர் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ராணுவம் தேசிய பேரிடர் படை உள்ளூர் தீயணைப்பு வீரர்கள் களம் இறங்கினர் விடிய விடிய மீட்பு பணி நடந்தது நிலச்சரிவில் சிக்கி இன்று காலை வரை நூற்று நாற்பத்தாறு பேர் பலியாகியுள்ளனர் இன்னும் நூற்றுக்கும் மேற்பட்டோரை காணவில்லை மூன்றாயிரம் பேருக்கு மேல் பத்திரமாக மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கேரளாவில் கனமழை எதிரொலியாக பதினோரு மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் எம்பி ராகுலின் வயநாடு பயணம் திடீர் ரத்து கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் முண்டக்கை மற்றும் சூரல்மலை ஆகிய இடங்களில் தொடர் கனமழையால் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது நிலச்சரிவில் சிக்கி இதுவரை நூற்று முப்பத்து மூன்று பேர் பலியாகியுள்ளனர் பலர் மண்ணில் புதைந்தனர் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் இன்று வயநாடு செல்ல இருப்பதாக முதலில் அறிவிக்கப்பட்டது வயநாடு செல்லும் ராகுல் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு பலியானவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்ல இருப்பதாகவும் கூறப்பட்டது இந்நிலையில் ராகுல் தனது வயநாடு பயணத்தை ரத்து செய்துள்ளார் தொடர் மழை மற்றும் மோசமான வானிலை காரணமாக விமானம் தரையிறங்குவதில் சிக்கல் உள்ளதால் பயணம் ரத்து செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் நிலைமையை தொடர்ந்து கவனித்து வருவதாகவும் விரைவில் வயநாடு வருவேன் என்றும் ராகுல் உறுதியளித்திருக்கிறார் செம்மண் அடுக்குகளில் வெள்ளம் வயநாடு நிலச்சரிவுக்கு காரணம் இன்னும் கனமழை இருக்கு கேரளாவின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியிருந்தவர்கள் எண்ணிக்கை நூற்று முப்பத்து மூன்றாக உயர்ந்துள்ளது இதுவரை நானூற்று எண்பதற்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளனர் இன்னும் பலர் நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போயுள்ளனர் பேரிடர் மீட்புக் குழு ராணுவம் விமானப்படையினர் மீட்பு பணியை தொடர்ந்து வருகின்றனர் நிலச்சரிவு பாதிப்பு தீவிரமாக உள்ள நிலையில் வயநாடு மற்றும் அதன் அருகே உள்ள மலப்புரம் கோழிக்கோடு கண்ணூர் மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை மையம் அதிதீவிர மழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தவிர திட்டா ஆலப்புழா கோட்டயம் எர்ணாகுளம் இடுக்கி திருச்சூர் பாலக்காடு காசர்கோடு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட முண்டக்கை பகுதியில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை காலமான ஜூன் டு ஆகஸ்ட் வரை அதிகபட்ச மழை பெய்யும் இதனால் செம்மண் அடுக்குகள் உள்ள மலைப்பகுதிகளில் நிலச்சரிவுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது வயநாடு மலையில் நடுக்குகளில் அதிகபட்சம் வெள்ளம் உள்வாங்கியதால் தான் நிலச்சரிவு ஏற்பட்டதாக பேரிடர் மேலாண்மை துறை வல்லுநர்கள் கூறுகின்றனர் கேரளாவில் உள்ள பதினான்கு மாவட்டங்களில் பனிரெண்டில் நிலச்சரிவு அதிகம் ஏற்படுவதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறுகிறது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டில் ஐந்தாயிரம் இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன இதில் மூன்றாயிரம் சம்பவங்கள் இடுக்கி வயநாடு மாவட்டங்களில் மட்டும் நிகழ்ந்துள்ளன குறிப்பாக இரண்டாயிரத்து பதினெட்டு நிலச்சரிவு சம்பவங்களில் நூற்று ஐந்து பேர் இறந்தனர் உள்கட்டமைப்பு சேதம் வகையில் நாற்பதாயிரம் கோடி வரை இழப்பு ஏற்பட்டது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் குறிப்பிட்ட சில இடங்கள் நிலச்சரிவு அபாயம் உள்ள இடங்களாக வரையறுக்கப்பட்டுள்ளன அதில் பெரும்பாலானவை கேரளாவில் உள்ளன மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியான வயநாட்டில் ஏற்பட்டது போன்ற நிலச்சரிவு அபாயம் நீலகிரி மாவட்டத்திற்கும் உள்ளதாக பேரிடர் மேலாண்மை துறை வல்லுநர்கள் கூறுகின்றனர் நீலகிரியில் பல இடங்களில் பாறைக்கு பதில் முப்பது அடி உயரம் வரை செம்மண் அடுக்குகள் காணப்படுகின்றன இதில் மழைநீர் உள்வாங்கினால் நிலச்சரிவு போன்ற பேரிடர் ஏற்படும் அபாயம் உள்ளது இதை கருத்தில் கொண்டு மண்ணடுக்கு வலுவாக இல்லாத இடங்களில் உரிய தடுப்பு நடவடிக்கைகள் அரசு மேற்கொள்ள வேண்டும் என பேரிடர் வல்லுநர்கள் கூறுகின்றனர் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா ரயிலின் கதி என்ன ஆயிருக்குமோ முன்கூட்டியே தெரிந்தது எப்படி கேரளாவின் வயநாட்டில் மிக மோசமான நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இறப்பு எண்ணிக்கை நூறை தாண்டிவிட்டது பலரது உடல் சேற்றுக்குள் புதைந்த நிலையில் மீட்கப்பட்டது ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் மாயமானதாக கூறப்படும் நிலையில் இரவிலும் மீட்பு பணிகள் நடக்கிறது இராணுவம் விமானப்படை தேசிய பேரிடர் படை வீரர்கள் சவால்களை தாண்டி மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர் வயநாடு தவிர கேரளாவின் மற்ற பகுதிகளில் சிறு சிறு நிலச்சரிவும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டுள்ளது பல இடங்களில் பாலங்கள் உடைந்து சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளது ரயில் தண்டவாளங்களில் வெள்ளம் பாய்ந்து அவை சேதமடைந்துள்ளது இதனால் குறிப்பிட்ட சில பகுதிகளில் ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது திருச்சூர் அகமலா பகுதியில் தண்டவாளத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அங்கே ரயில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது உள்ளூர் மக்களின் உதவியால் தண்டவாளத்தில் வெள்ளம் சூழ்ந்தது குறித்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கப்பட்டதால் வெள்ளம் பாயும் பகுதிக்கு சில மீட்டர்கள் தூரத்துக்கு முன்னால் ரயில் நிறுத்தப்பட்டது இதனால் பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது ரயில் பயணிகள் அங்கிருந்து மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பப்பட்டனர் நீலகிரி கோவை அலர்ட் வானிலை மையம் தகவல் நீலகிரி கோவை மாவட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் இதன் காரணமாக இரு மாவட்டங்களுக்கும் ஆரஞ்சு அலர்ட் விடப்படுவதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது திருப்பூர் தேனி தென்காசி திருநெல்வேலி திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இன்று கனமழை பெய்யும் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் நாளையும் கனமழை பெய்யும் மற்ற மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னையில் வானம் சிறிது மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும் நேற்று காலை நிலவரப்படி அதிகபட்சமாக வால்பாறையில் முப்பத்தொரு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது கடலில் கலக்கும் உபரி நீர் அரசுக்கு ஹைகோர்ட் கேள்வி பருவமழை காலங்களில் வீணாக கடலில் கலக்கும் நீரை பாதுகாக்கும் விதமாக சென்னையில் உள்ள ஏரிகளை சீரமைக்க கோரி ஹைகோர்ட்டில் வக்கீல் ஜெகநாத் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு பொறுப்பு தலைமை நீதிபதி டி கிருஷ்ணகுமார் நீதிபதி குமரேஷ் பாபு அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது சென்னை மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் மழைக்காலங்களில் வீணாகும் நீரை அருகில் உள்ள ஏரிகளுக்கு ஏன் திருப்பிவிடக்கூடாது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் உபரி நீரை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர் அரசு தரப்பில் ஆஜரான அரசு ப்ளீடர் எட்வின் பிரபாகர் நீர்வள ஆதாரத்துக்கென தனித்துறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது உபரி நீரை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இதுகுறித்து அறிக்கை தாக்கல் செய்கிறேன் என்றார் ஏரி குளங்களுக்கு மழை நீரை திருப்பி விடுவதன் வாயிலாக நிலத்தடி நீர்மட்டம் உயரும் நீர்வள ஆதாரத்துறை ஏற்படுத்தப்பட்ட பின் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள் மழை காலங்களில் வீணாக கடலில் கலக்கும் நீரை பாதுகாக்கும் திட்டம் மற்றும் உபரி நீர் வீணாகாத வகையில் உறுதி செய்யவும் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மேலும் விசாரணையை இரண்டு வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர் இலங்கைக்கு எதிரான டி ட்வெண்ட்டி வாஷ் செய்த இந்திய அணி இலங்கை சென்றுள்ள இந்திய அணி மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் பங்கேற்றது முதல் இரண்டு போட்டியில் வென்ற இந்தியா ஏற்கனவே தொடரை கைப்பற்றியது நேற்று பல்லை மூன்றாவது போட்டி நடந்தது மழையால் போட்டி ஒரு மணி நேரம் தாமதமாக துவங்கியது டாஸ் வென்ற இலங்கை அணி ஃபீல்டிங் தேர்வு செய்தது அதன்படி முதலில் களமிறங்கிய இந்திய அணி வீரர்கள் அடுத்தடுத்து அவுட் ஆகி அதிர்ச்சி அளித்தனர் நாற்பத்தி எட்டு ரன்னுக்கு ஐந்து விக்கெட்டுகளை இழந்து திணறியது பின்னர் சுப்மன் கில் ரியான் பிராக் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் அணியை சரிவிலிருந்து மீட்டனர் இந்திய அணி இருபது ஓவரில் ஒன்பது விக்கெட்டுக்கு நூற்று முப்பத்தி ஏழு ரன் எடுத்தது எளிதான இலக்கை நோக்கி விளையாடிய இலங்கை அணி ஒரு விக்கெட் இழப்புக்கு நூற்று பத்து ரன்கள் என்ற வலுவான நிலையில் இருந்தது இதன் பின்னர் இந்திய ஸ்பின்னர்கள் அசத்த இருபது ஓவரில் எட்டு விக்கெட்டுக்கு நூற்று முப்பத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது ஆட்டம் சமனில் முடிந்ததால் சூப்பர் ஓவர் முறை கடைப்பிடிக்கப்பட்டது சூப்பர் ஓவரில் பேட் செய்த இலங்கை அணி வாஷிங்டன் சுந்தர் பந்து வீச்சில் சுருண்டது இரண்டு ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்த அவர் இரண்டு விக்கெட்டுகளை சாய்த்தார் ரன் மட்டுமே இலக்காக கொண்டு களம் இறங்கிய இந்திய அணியின் சூரியகுமார் யாதவ் முதல் பந்திலேயே பவுண்டரி அடித்து வெற்றி பெற வைத்தார் ஆட்டநாயகன் விருது வாஷிங்டன் சுந்தருக்கும் தொடர் நாயகன் விருது சூரியகுமார் யாதவுக்கும் வழங்கப்பட்டது